இன்னுமே தங்க மயிலுக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது வீட்டில். இந்த சின்ன பொய்க்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் அவங்க சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவ்வளோதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்கிறது அவங்களுக்கே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரே நெகிழ்ச்சியான விஷயங்களா, ரொம்ப சந்தோஷமாக கோமதி அவங்க அம்மா கிட்ட அண்ணிகள்கிட்டலாம் வந்து பழைய கதையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க, இவங்களோட சமையலை பற்றி பாராட்டிகிட்டு இருக்க, ராஜி மட்டும் வெளிலே நிற்கிறாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட பேசலன்ட்டு உன் அப்பா தான் பேசுவாங்கல்ல போ அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் கூப்பிட்டு வந்த, நான் நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நினச்சேன், இதுவே எனக்கு போதும். ஆனால் ட்ரை பண்ணுறேன்னு அவங்க அம்மாட்ட பேச ட்ரை பண்ணால் அவங்க பேசவும் மாட்டுறாங்க. பேசுங்கன்னு சொல்லி கோமதி சொன்னாலும் இல்லை இல்லை, தலைகுனிஞ்சு நடக்க வச்சிட்டா அவ அவரை, அதனால் நான் பேச மாட்டேன், அவள் நல்லா இருக்கால அது போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் தான் வந்து மனசு வச்சு உங்களை கூட்டந்தாங்கிற சொன்னோடனே இன்னமும் நான் நெகிழ்ச்சி ஆகிறாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழனிவேல் சமாளிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படா வருவாங்க அந்த பொண்ணு வீடு பொண்ணு வீடுன்னு மாற்றி மாற்றி கேட்க, ஏன் வெயிட் பண்ண முடியாதான்னு சக்திவேல் முத்துவேல்கிட்ட கேட்க, அவங்களுக்காக இப்போ இழுத்து எழுப்புக்கெலாம் நம்ம போக முடியுமான்னு முத்துவேல் சொல்லால். இவர் ஃபோன் பண்ணி கதிர்கிட்ட கேட்டால் ஒரு மணி நேரம் சமாளிங்கன்ட்டாரு. உடனே இவரும் ஒரு மணி நேரம் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. இதுக்கு நடுவில் தங்கமயிலும் மீனவா மட்டும் வீட்டில் இருக்க பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டார். நான் மதியான சாப்பாட்டுக்கு தான் சும்மா வந்தேன், அப்படி மதியான சாப்பாடு சாப்பிட்லாம்னு நினச்சேன், எங்கே போனாங்க கோமதி அப்படின்னு கேட்க அவங்க வந்து இதுக்கு போயிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இது நடுவில் நீயும் செஞ்சுட்டு வெளில போனீங்க அன்றைக்கி அப்படின்னு கேட்க, இவங்க வெளிலையே போகல இருந்தாலும் சரி ஓகே லேட்டாக போனது நம்மளை கோத்துட்டார் போலன்னு காண்டில் ஆமாம் ஆமான்ட்டாங்க. இப்போ இவர் சாப்பாடு பரிமாறது கூட தங்கமயில் வேணாம் நீ தான் பரிமாறுன்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரே பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இவங்க கிளம்பவும் போகிறாங்க கடைசி நிமிஷத்தில் இப்போ வந்து கதிர் சொல்லி. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு எபிசோட் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க?